2022 அதாவது இந்த வருஷத்தோட நம்ம பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் சேனலோட முதல் காணொலிங்க இது. இதை பார்க்கிறவங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னம்பிக்கை தடங்களை பதிக்கும் பொன்மொழிகளை இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது புத்தரின் பொன்மொழிகள். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 பொன்மொழிகள் பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி விவேகானந்தர், கன்ஃபோசியஸ், அப்துல் கலாம்னு அவங்களுடைய பொன்மொழிகளை பார்த்திருக்கோம். நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணா கவலைப்படாதீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க கொடுக்குறேன், பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி அதையும் மறக்காம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், அவங்களுடைய பொன்மொழிகள் ஒவ்வொன்றும் நமக்கு பஞ்சு டயலாக் மாறிங்க. அது எப்ப வேணாலும் நீங்க எப்பெல்லாம் விழறீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு மனச்சோறு வருதோ, நிச்சயமா நினைச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வேகத்தை உண்டாக்கும். அந்த வேகம் அளப்பெரிய காரியங்களை நம்ம செய்ய தூண்டும். இந்த வீடியோல, அதாவது இந்த காணொலியில, புத்தரோட 5 ஸ்பெஷலான பொன்மொழிகளை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நிச்சயமா உங்களுக்கு இது பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புத்தரின் பொன்மொழிகள்ல வர பார்ட் 3. இந்த பார்ட் 3 இப்ப நம்ம பார்க்க போறது 12th பொன்மொழி. இந்த 12th பொன்மொழியில் அவர் என்ன சொல்றாருன்னா, பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் உங்கள் சுமைகளை தூக்கி எறியுங்கள். மறுபடியும் நல்லா கவனிங்க, பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உங்கள் சுமைகளை முதலில் தூக்கி எறியுங்கள். சுமைகள்னா என்ன? தேவையில்லாத மனக்கவலை, எதையாவது கண்டதை நினைச்சுக்கிறது, கிடைக்காத ஒண்ணத்தை நினைச்சு ஏங்கிறது, இது மாதிரி ஏகப்பட்ட சுமைகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால பறக்க முடியாது. பறக்கணும்னா நம்மளுக்கு முதுகுல 2 ரெக்கை இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது மனச்சிறகு, மனம் வந்து ரொம்ப லேசானா அந்த பறக்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும், அந்த உணர்வை கொடுக்கும். அதுதான் இவர் இங்க சொல்ல வர்றாரு. மனசுக்குள்ள தேவையில்லாத சுமைகள் எல்லாம் இறக்கி வச்சிட்டீங்கனாலே நீங்க பறக்க ஆரம்பிப்பீங்க. புத்தரின் பொன்மொழிகள்ல வர 13th பொன்மொழி. இந்த 13th பொன்மொழியில அவர் என்ன சொல்றாருன்னா, நேற்று நடந்தவற்றை மாற்ற முடியாது. நல்லா கவனிங்க, நேற்று நடந்தவற்றை மாற்ற முடியாது, நாளை நடப்பதை தடுக்க முடியாது, நாளை நடப்பதை தடுக்க முடியாது. இப்பொழுதில் இந்த கணத்தில் வாழுங்கள், அதுவே எல்லா துன்பங்களுக்கும் தீர்வு. அதாவது என்ன சொல்றாரு, நேற்று நடந்ததை நினைச்சு கவலைப்படாத, நாளைக்கு நடக்கிறத நினைச்சு பயப்படாத, இக்கணத்துல என்னென்ன செய்யணுமோ அந்த கடமையை செய், மற்றதெல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறாரு. அதுதான் இந்த பொன்மொழியில அழகா நமக்கு அவர் சொல்ல வர விஷயம். புத்தரின் பொன்மொழிகள்ல வர 14th பொன்மொழி. இந்த 14th பொன்மொழியில அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிறருக்கு கொடுக்க எதுவும் இல்லை எனில், பிறருக்கு கொடுக்க எதுவும் இல்லை எனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். அதாவது மற்றவங்களுக்கு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எந்த பொருளுமே இல்லைன்னு வச்சுக்கலாம், கொடுக்கறதுக்கு உணவு இல்லை, இல்ல பணம் காசு இல்ல, கவலைப்படாதீங்க, நல்ல கனிவான நேர்மறையான வார்த்தைகளை சொல்லுங்க, அவங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்க, கொஞ்சம் அவங்க கண்ணீரை துடைக்கிற மாதிரி ஒரு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுங்க, அதுவே அவங்களுக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய உதவி அப்படின்னு புத்தர் இந்த பொன்மொழியில குறிப்பிடுறார். புத்தரின் பொன்மொழிகள் வர 15th பொன்மொழி. இந்த 15th பொன்மொழி என்ன சொல்லுதுன்னா, நாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ, நாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்களே. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நமது இன்றைய நிலை, நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். இன்னும் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. அதாவது எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். இதைதான் இந்த இடத்துல சொல்றாரு, நமக்கு என்ன நடந்தாலும் நம்முடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் மூலமா ஏற்பட்ட செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள் மூலமா ஏற்பட்ட முடிவுகள். புத்தரின் பொன்மொழிகள் அவர இறுதி பொன்மொழிங்க, 16th பொன்மொழி. இந்த பொன்மொழியோட நம்முடைய இந்த புத்தரின் பொன்மொழிகள் காணொலி நிறைவடையுது. இந்த பொன்மொழியை நம்ம வாழ்க்கையில அடிக்கடி கேட்டிருப்போங்க. இந்த பொன்மொழி சொல்ற ஒரு மிகப்பெரிய உண்மை நாம எல்லாருமே உணரணும், வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நம்ம இதை உணரணும். அப்படி என்னவா பொன்மொழி அப்படின்னா, அதாவது புத்தரோட பொன்மொழியில 16th பொன்மொழி, இறுதி பொன்மொழி. இப்ப நான் சொல்றது நல்லா காது கொடுத்து கேளுங்க. ரத்தம் வராமல் ஒருவனை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம், ரத்தம் வராமல் ஒருவனை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு. பாத்தீங்களா, மனிதனின் நாக்கு இந்த உலகத்திலே கூர்மையான ஆயுதமா, ரத்தம் வராம கொன்னுடுமா? அப்படி என்னப்பா கொன்னுடும் அப்படின்னா, மனசு உடைய வச்சிடும். அது கடுமையான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தை பிரயோகம், இப்படி மனிதன் வெளிப்படுத்துற கடுமையான வார்த்தைகள் இன்னொரு மனிதனை கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம அவனை கொன்னுடும். இதுதான் இந்த பொன்மொழியில புத்தர் நமக்கு அழகா எடுத்து சொல்றாரு. இதோட புத்தரின் பொன்மொழிகள் முடிவடையுது. மறுபடியும் உங்களை வேற ஒருத்தரோட பொன்மொழிகளோட வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை சூப்பரான அருமையான பக்கமான வீடியோல வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.